ஹா என்கிற வெல்கம் டு சேனல் திரோன விகாஷ் இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒரு டாகி பார்க்க போகிறோம் பாஸ் இசியின் தெர்மல் பவர் இன்ஜினியரிங் இதை மட்டும் படித்தால் போதும் எளிதாக பாஸ் ஆகலாம் ஷார்ட்டா டிபிஇ பாஸ்இசியின் டிபிஇ வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் இசி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் என்னை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா விக்னேஷ் தோண விகாஷ் அப்புறம் கண்டெக்ட் பண்ணலாம் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்கிற ஒரு அல்டி சப்ஜெக்ட் தெர்மல் பவர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோட் சிஎம்இ த்ரீ நைன் ஜீரோ டாபிக் ரெண்டு கொடுத்தவங்க மிஸ்டர் கதிரவன் சார் ஸோ அவங்களோட கைட்லைன்ஸாக வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் டு கதிரவன் சார் ஸோ டீட்டெயிலாக எல்லாருமே கொடுத்துட்டாங்க ஆமாம் உண்மையை வேணால் பார்க்கலாம் ஸோ யூனிட் ஒன் யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிராக சாய்ஸ் படி பிரிக்க முடியாது ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா தியரி பார்ட் அண்ட் ப்ராடமேட்டிக் பார்ட் ரெண்டாவது பிடிச்சிக்கலாம் ஸோ தீரி பாட்டில் வசினிருக்கு பார்க்கலாம் அவன் ப்ராளமேட்டிக் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ தியரி பாட்டை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஃபெயில்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபெயில்ஸ் அண்ட் கேரக்டரிக்ஸ் ஆஃப் ஃபெயில்ஸ் அவற்றி படிச்சிருக்கணும் அடுத்து டிடெர்மினேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெயில்ஸ் இது வந்து தியரி பாட்டில் வரும் அடுத்து வந்து டிடெர்மினேஷன் ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபெயில்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தேரி பாட்டில் வரும் இதெல்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீ ஏற்கனவே தெருமல் இன்ஜினியரிங் லேபில் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அதாவது பாம் கலரி கலரிஃபைக் கேலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாம் கலோரி மீட்டர் கேஸ் கலரி மீட்டர் அதை நீங்கள் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த எக்ஸிமிமீட்டர் யாருச்சுன்னா நீங்கள் எழுதலாம் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெயில்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் நீங்கள் விஸ்காசிட்டி செக் பண்ணியிருப்பீங்க ரெடு விஸ்கா மீட்டர் பார்த்திருப்பீங்க அப்புறம் வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் ஃபயர் பாயிண்ட் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு யாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதே அதையே வச்சு நீங்கள் எழுதிடலாம் டயராம் சிக்மா டயராம் போட்டு ஒக்யூப் அதே அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபீல்ஸும் வந்து என்னாக நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூனிட் ஒன் தேரி பார்ட் ரொம்ப ஈஸி தான் நீ ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து ப்ராப்ளம்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்ஸிமேட் அண்ட் அல்டிமேட் அனாலிசிஸ் இதை வந்து தேரி பார்ட் அண்ட் ப்ராப்ளம் பார்ட் ரெண்டுமே வந்து கேட்க சான்ஸ் இருக்குது இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப்ல பிடிக்கிறதுக்கு மாதிரி சிலபஸில் இல்லை அதனால் நம்ம தேரி அண்ட் ப்ராப்ளம் ரெண்டாயிரம் படிச்சிருக்கோம் எந்த எந்த பார்ட் ஈஸியாக அதை படிச்சுக்கங்க யூனிட் டூ வந்து பாய்லர்ஸ் இந்த பாயிலரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பாயிலர்ஸ் கம்பல்சரி படிக்கணும் என்ன டைப் இருக்குது கொக்ரான் பாயில்னு இருக்கு குக்ரான் பாய்லருன்றது ஒரு ஃபயர் டியூப் பாய்லர் சரிங்களா அடுத்து பேப்காக் வில்காக்ஸ் பாயில்லர் ரெண்டுமே வாட்டர் டியூப் பாயில் அப்போ நீங்கள் வந்து என்ன வச்சுக்கணும் பேப்காக் வில்காக்ஸ் பாயில் வந்து வாட்டர் டியூப் பாய்லர் ஃபையர் டியூப் பாயில் கொக்ரான் பாயில் அப்போ ஃபயர் இருந்து ஒரு பாயில் கொடுத்துருக்கோம் அப்புறம் பேப்காக்லேருந்து பாயில் கொடுத்தோம் இது மூலம் படிச்சா போதும் ஏன்னா என்ன படிக்கணும் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலை பற்றி படிக்கணும் அப்புறம் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து இதுக்கு ஃபையர் டூ படிக்கணும் ஆர்டிபி படிக்கணும் அது டயராம் கம்பல்சரி படிச்சிக்கணும் ஏன்னா காம்பவுண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டர்ல எழுதுனா மட்டும் தான் மார்க் கிடைக்கும் அடுத்து வந்து மவுண்டிங் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மூணு மௌண்டிங் படிச்சுக்கங்க பாயில் மவுண்டிங் வந்து மூணு மவுட்டிங் படிச்சுக்கங்க ஏதாச்சும் மூணு படிங்க கொஸ்டின்லேயும் அப்படி தான் கேட்பாங்க எனி த்ரீ தான் கேட்பாங்க எக்ஸாக்டாக அப்படி எடுக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அடுத்து அக்சசரிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னுப்பா இந்த அக்சசரிஸ் வந்து பாயிலர் எக்ஸஸ் பார்த்தோம்னா என்னென்ன இருக்கும் எக்கனாமிக்ஸாக இருக்கும் ஏர் ப்ரீஹிட்டர் இருக்கும் சூப்பர் ஹிட்டர் இருக்கும் இதை பற்றி படிச்சுக்கங்க அதோட அதோட ஒர்க்கிங் என்னென்ன படிச்சுக்கணும் எக்கனாமிக்ஸோட ஒர்க் என்ன ஏர் ப்ரீஹீட்டோட ஒர்க் என்ன சூப்பர் ஹீட் ஒர்க் என்ன அப்படினு படிச்சுக்கோங்க எல்லாமே தேரி பாட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துடும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பாலம் தான் இந்த பாலம் என்ன இருக்கும் பாய்லர் ட்ரையல் இதை வச்சு பேஸ் பண்ணி ப்ராளம் இருக்கும் ஸோ எந்த ஆஃப் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஸோ தேரி பாட்டை ரொம்ப ஈஸி தான் பாய்லருக்கே படிச்சது தான் நினைக்கிறேன் படிச்சிருப்பீங்க பவர் பிளான் இன்ஜினியரிங் சர்ஃபிக் படிச்சிங்கன்னா பாய்லர் படிச்சிருப்பீங்க சரிங்களா யூனிட் த்ரீ யூனிட் த்ரீல பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிங் வந்து ஏர் கம்ப்ரஸர் ஏர் கம்ப்ரெஸரில் நம்ம வந்து தேரி பாடு ப்ராப்ளம் பண்ண அப்படிங்களா இந்த தேரி பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கி ஒர்க் ஆஃப் கம்ப்ரஷன் வித் அண்ட் வித்வுட் கன்சனிங் கிளியரன்ஸ் வால்யூம் நம்ம சொல்கிறது இது ஃபுல்லாக டெரிவேஷன் இது எல்லாமே கம்மி டெரிவேஷன் இது நீங்கள் ஏற்கனவே வந்து தென்மூல் டைனமிக்ஸில் படிச்சிருப்பீங்க தேர்ட் செமஸ்டரில் இந்த வந்து ஒர்க் ஆஃப் கம்ப்ரஷன் வித் வித் வித்வுட் கன்சனி கிளீரன்ஸ் வால்யூம் நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா இந்த இந்த ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து டெரிவேஷன் கம்பல்சரி படிக்கணும் சில சமையலில் கேட்குறாங்க சரிங்களா அடுத்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் ரோட்ரி கம்ப்ரசர் ஜென்ரலாக இருக்குது கம்ப்ரஸரோட ஒர்க்கிங் ப்ரின்ஸ் சொல்லி என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே வந்து தேதி பாட்டில் போயிடும் அடுத்து வந்து அந்த ப்ராப்ளமில் வந்து அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரெஸர் கேட்கலாம் அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரெஸர் கேட்கலாம் இந்த மல்டி ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸரில் நீங்கள் வந்து ரெண்டு இல்லை மூணு ஸ்டேஜ் மேக்ஸிமம் மூணு ஸ்டேஜ் வரைக்கும் போதும் ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராப்ளம் என்ன வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து தேரி பாட்டம் கொடுத்துருக்கோம் ப்ராளம்பாடு கொடுத்துருக்கோம் இதை நம்ம வந்து ப்ராப்ளமில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேர்க்கலாம் மல்டிசி சேர்க்கலாம் சரிங்களா யாருங்க யூனிட் ஃபோர் பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டம்ஸ் ஸோ இந்த ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டம்ஸில் வந்து நமக்கு வந்து ரெண்டு விதமான ரெஃப்ரிஜிரேஷன் இருக்குது ஒன்று வந்து பேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜிரேஷன் இருக்குது இன்னொன்று வந்து வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜிரேஷன் இருக்குது வேப்பர் கம்ப்ரெஷனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் வேப்பர் அப்சார்ப்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் வேப்பர் அப்சார்ப்ஷனை பார்த்தா ரெண்டு டைப் ஆஃப் வேப்பர் அப்சார்ப்ஷன் இருக்குது இன்னும் இந்த அக்வா அமோனியா சிஸ்டம் இருக்கு இன்னும் லித்தியம் ப்ரோமேட் சிஸ்டம் இருக்குது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான கொஷினு ரிப்பீட் அடிக்கிற கொஷினை நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்குங்க அடுத்து தெர்மோ எலக்ட்ரிக் ரெஃப்ரிஜிரேஷன் அதாவது ஒர்க்கிங் ப்ரீஸ்பில் படிச்சுக்கணும் ஸோ இது வந்து மொத்தம் நம்ம யூனிட் ஃபோரில் ஒரு பெரிய பார்ட் பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்ளம் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிசிஆர் சைக்கிள் ப்ராப்ளம்ஸ் யூசிங் ரெஃப்ரிஜிரேஷன் டேபிள் ரெஃப்ரிஜிரேஷன் டேபிள்னு சொல்லும்போது நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் டேபிள் கையில் வச்சுருக்கணும் நீங்கள் இல்லைனா அவங்களுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர்லேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படி கொஸ்டின் பேப்பில் கொடுக்கல அப்படின்னா அவங்க கொஸ்டின்லேயே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஒரு டேபிள்கால மாதிரி உங்கள் கொடுத்துருவாங்க நீ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலே எடுத்துக்கலாம் அப்படி கொடுக்கல அப்படின்னா சில சமயம் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் கேட்பாங்க ரெஃப்ரிஜிரேஷனோட ஸ்டாண்டர்டாக இருக்க டேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா சில சமயங்களில் ரெஃப்ரிஜிரேட்டர் டேபிளே கொடுக்காம ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியுன்ற ஒரு இதில் அவங்க எடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டுருப்பாங்க ரெஃப்ரிஜிரேட்டேட்டாக பார்த்துருப்பாங்க மேக்ஸிமம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஷினில் பார்த்தீங்கன்னா இன்லெட் ரெஃப்ரிஜரேஷன் கண்டிஷன் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா டேபிள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவுட் அவுட் புட் நீங்கள் ரெஃப்ரிஜ்ரேட்டரோட வேலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அவ்வளோ யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஸோ தீரி பார்ட் ப்ராப்ளம் பார்ட் ரெண்டுலேருந்து கொஸ்டினும் வரலாம் ரெண்டுமே அவ்வளோ நல்லா பார்த்துக்குங்க யூனிட் ஃபைவ் வந்து ஸோ சைக்ளோமெட்ரிக் ப்ராசஸ் கூலிங் டவர் இந்த சைக்ளோமெட்ரிக் ப்ராசஸை பற்றி தெரிஞ்சிக்கணும் ஏற்கனவே நீங்கள் திருமோனமிக்ஸ் சப்ஜெக்ட்டில் படித்தது தான் அடுத்து கூலிங் டவர்ஸை பற்றியும் தெரிஞ்சிக்கணும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூலிங் டவர் கூலிங் டவர்லேருந்து கொஸ்டின் உங்களுக்கு பாசிபிலிஸ் நிறையா இருக்குது அடுத்து வந்து ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சைக்கிலோமெட்ரிக் சார்ட்லேருந்து வரலாம் அப்புறம் வந்து கூலிங் லோட் கல்குலேஷன் வரலாம் சைக்கிலோமெட்ரிக் சார்ட் முன்னே சொன்ன மாதிரி திருமணம் சைக்னி சால்வ் பண்ணதான் ஒரு சைக்ளோம் பெரிய ஒரு ஷீட் எடுத்து சால்வ் பண்ணியிருப்பீங்க கீழே கூலிங் லோட் கால்குலேஷன் வந்து புதுசாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் எத்தனை பேர் உட்காந்தாங்க அப்படின்னா எவ்வளோ கூலிங் தேவைப்படுன்ற மாதிரி லோட் கால்குலேஷன் இருக்கும் இது ரெண்டுமே பார்த்துக்கணும் இந்த யூனிட் ஃபைவ் பார்த்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேரி பார்த்து தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல முடியாது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் ப்ராளையோடு கேட்கலாம் ஒரு ஆஃப்ல சைக்ராமேட் சார்ட் கேட்கலாம் இன்னொரு ஹாஃப்ல கூலிங் லோட் கால்குலேஷன் கேட்கலாம் அதே மாதிரி நம்ம யூனிட் த்ரீலையும் யூனிட் த்ரீலையும் ஏர் கம்பெர்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃப் சிங்கிள் சேஜ் கேட்கலாம் இன்னொரு ஆஃப் மல்டி ஸ்ட்ரீட் கேட்கலாம் அதில் கம்பல்சரி வந்து தேரி படித்தீங்க அப்படின்னா தேரி பாட்டு ஒன்று படிச்சுட்டு பாலம் பாட்டில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிடணும் இந்த படித்தா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பாஸ் ஆக முடியும் ஸோ வந்து யூனிட் ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் எல்லா கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து நம்மளோட அசம்ஷன் தான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அதெல்லாம் மட்டனமஸ் காலேஜ் நிறையா பேர் அவங்களுமே இருந்தாலும் கூட இந்த வீடியோஸை நீங்கள் சிலபஸ் பாருங்கள் டைட்டில் ஒவ்வொன்றும் டைட்டில் கொடுத்துருக்கோம் டைட்டில் நீங்கள் பாருங்கள் டைட்டில் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களும் இந்த கூகுள் இன்பார்ட் டபிக்கை ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் டைட்டில் என்ன அப்படின்னா ஃபீல்ஸ் அண்ட் கம்பஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட் டைட்டில் செகண்ட் யூனிட்டோட டைட்டில் வந்து பாய்லர்ஸ் தேர்ட் யூனிட் ஏர் கம்ப்ரஸர்ஸ் ஃபோர்த் யூனிட் ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டம்ஸ் ஃபிஃப்த் யூனிட் சைக்ரோமெட்ரி அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் திருமல் பவர் இன்ஜினியரிங் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தொடரன் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி